உன்னுடைய பரியானவரா, மந்திரி பிரதானிகள் யாரும் சொல்லாமல் படிக்கு, மீசை துடி துடிக்க, கண் சிவ சிவக்க, என்னுடைய நந்தவனம் அருகாக ராஜபேட்டைக்கு தான் போனாங்க. ராஜபேட்டைக்கு போனாங்க சென்று பார்க்கலாம். ஐயோ அம்மா Thank you.
அந்த துர்மார்க்கன் லவினி தாழ்வாளி மகன் நமக்கு ஸ்தலமுத்துமாவன். எதுக்கான பையன்? அவன் பெயர் என தெரிவித்தாய். ஒரே ஒரு முறை என் செவி குளிரும்படியாக இரணியனமோல் என்று தெரிவிப்பாய். கண்மணி பிரலாதனா சொல்லிடுவார். Oh.
கண்ணுக்கு காலுக்கு எவ்வளவு பெருமை இருக்கிறது? எப்படி சொல்கின்ற? எப்படி என்றால், ஒரு மனிதனுக்கு 100 ஆண்டு, அதுல 25 ஆண்டு பருவத்தில் போடுது, 50 ஆண்டு தூக்கத்தில் போடுது. ஒரு மனசு எத்தனை வருஷம் ஆயிரம்? 25 ஆண்டுதான் 25 வருஷம் தான் ஆயிரம். என்ன வாழ்க்கை தெரியுமா? என்ன வாழ்க்கை? நம்ம நிலையில் என்ன பண்றான் நாகராஜனுக்கு நாகதேவிக்கும் மகனாக பிறந்திருந்தேன். அப்படி பிறந்திருந்த பொழுது உன்னுடைய அப்பாவானவர் இவனுடைய தந்தையானவரை கொண்டு புறத்தாக வந்தார். அப்போது வரும் தருணத்தில் ஆனால் ஐயா, என்னுடைய அப்பாவை ஒன்று செய்ய வேண்டாம், என்னை ஏதாவது செய்து விடுங்கள் அப்படி என்று சொன்னேன். என்னை திருமணம் செய்து கொண்டால் உங்க அப்பாவை ஒன்று செய்ய மாட்டேன் அப்படி தெரிவித்தார். நான் அப்போ திருமணம் செய்து கொண்டேன். அப்போ இது உனக்கு மிந்தியே நானும் நாராயண மந்திரத்தை போதித்துக் கொண்டிருந்தேன். ராமகிருஷ்ணா முனிவர்களுக்கு நான் பணிப்பெண்ணாக பணிவிட செய்திருக்கும் பொழுது உனக்கு முந்தைய நான் நாராயண மந்திரத்தை போதித்திருந்தேன். அப்படி போதித்திருந்த போது அந்த நாராயண மந்திரம் உன் நாவிலும் பழிந்து விட்டது. ஆகையால இந்த நாராயண மந்திரத்தை நீ விடாமல் போதித்தால் உனக்கு எந்த ஒரு தீங்கு வராது. அதேபோல் இந்த நாராயண மந்திரத்தை எப்போதும் உச்சரித்துக் கொண்டே அப்படியே செல்லலாம். ஆ
பாண்டவருக்கு சகாயம் செய்த பர்ணகசேனா இந்த அடியேன் இந்த உயர்ந்த மலை மீது ஏற்றி மன்னர்கள் என்னை கையை காலை கட்டி உருட்டி கொள்ளுவேன் என்று தெரிவிக்கின்றார்களே. ஐயா ஆட்சி வேண்டாம் Yeah.